ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சிஓசி வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேம் குள்ள போறதுக்கு முன்னாடி கேம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க நம்ம கேம் குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன பார்க்க போறோம்? முழுக்க முழுக்க வந்து சப்ஸ்கிரைபர் அட்டாக் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல வந்து நம்ம அட்டாக் பண்ண போறது கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க பெஸ்ட் அட்டாக் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா அந்த அட்டாக் பாருங்க. எல்லாரும் பெஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஓகே, வாங்க பாத்திரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதே மாதிரி வந்து இந்த கிளான் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையவே நம்ம கிளானுக்கு வரேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்காக நான் புதுசாக ஒரு கிளான் வச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளான் வந்து நான் பர்சனலாக விளாண்டுட்டு இருந்தேன். உங்களுக்காக அந்த கிளானை வந்து நான் அடுத்த போகிறேன். ஸோ நீங்கள் வந்து யாராவது விருப்பப்படணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்தல ஜாயின் பண்ணலாம். ஸோ அது மொத்தமே 14-15 பேர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாருனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஜாயின் பண்ணி அந்த கிளானை வந்து வேறு லெவலில் கொண்டு போகலாம். ஸோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு அடுத்த நான் வீடியோவே நான் போகிறேன், கிளானை பற்றி புதுசாக போகிறேன், புது கிளானை பற்றி நான் தெளிவாக போகிறேன். சரி வாங்க பார்த்துலாம். அனிதா அண்ணா எடுத்து மொதல் அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐஸ் குளம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. சப்போர்ட்டுக்கு வந்து பிச்சும் பவுலும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, பேடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேபி ட்ராகன் இறக்கி விட்டுருக்காங்க. ஒரே நேர்கோடு எல்லாத்தையுமே இறக்கி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து லாக் லாஞ்சில் எடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக வாழை உடச்சி முன்னாடி போயிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்க்கலாம், ஐஸ் குளம் வந்து வெடிச்ச உடனே ட்ரெஸ் ஆகி ஆனதுக்கப்புறம் அந்த இடமே அப்படியே பனி மூட்டை அடிச்சு வச்சிங்கன்னா அதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அடிக்கும். ஆனால் வந்து முன்னாடி நல்லா அடித்தாங்க. ஸோ அதை நீங்கள் இறக்கி விட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இப்போ டவுன் ஹால் கிட்ட போயிட்டாங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ஹால் கூட உள்ள மேக்ஸிமம் எல்லாமே போயிடுச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா வந்து பவுலர் வச்சு அட்டாக் பண்ணிட்டுருவாங்க. ஸோ இன்னி பார்த்தீங்கன்னா வந்து 49-50% தான் அடிச்சிருக்காங்க. வாவ், இதை பேட்ஸ் பல் இறக்கி விட்டுருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பேட்ஸ் பல் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவல் அடிக்கலாம். இப்போ ஸோ இப்போ 50% தான் அடிச்சிருந்தாங்க. பேட்ஸ் பல் இறக்கிட்டால் வேறு லெவல் அட்டாக் பண்ணிட்டு பார்த்தீங்களா? ஏன்னா வந்து இன்ஃபர்னா டவர் வந்து சிங்கிள் மோடில் இருக்கும். பேட்டுக்கு வந்து மெயின் வந்து இது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னா டவரும் இது மட்டும்தான், விசார்ட் மட்டும்தான், விசார்ட் டவர் மட்டும்தான். ஏன்னா வந்து விசார்ட் டவர் வந்து இதில் கிடையாது. ஸோ ஸ்பெல் போட்டு முடிச்சிட்டாங்க. இன்ஃபர்னா டவர் வந்து சிங்கிள் மோடில் இருந்துச்சு. ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக யோசிச்சு ஓகே 78% கிட்ட அடிச்சிட்டாங்க, வேறு லெவலில் முடிச்சிட்டாங்க. சரி வாங்க பார்த்துடலாம். 80% ஓகே, மேக்ஸிமம் ட்ரூப்ஸ் எல்லாமே அடிச்சிட்டாலே வந்து அடுத்து பேலன்ஸ் இருக்கிறத மிச்சதை பார்த்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ 88, 89, 90 எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, வேறு லெவலில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து நான் சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்ம புது கிளானை பற்றி போட போகிறேன். இப்போ நான் இருக்கிற கிளானில் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கிற கிளான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட கிளான் தான் வந்து. ஆனால் அது வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து யாருமே வந்து புதுசாக சப்ஸ்கிரைபர் பண்ணுறோம் யாருக்கும் வந்து உள்ளே வர முடியல. ஸோ ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் வந்து நான் புதுசாக அந்த கிளான் லிங்க் தரேன். ஸோ அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதா பண்ணிக்கலாம். சரி வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஜெஃப் ஃபைடன். இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஆக்சுவலாக இவர் தான் அந்த கிளானோட லீடர். ஸோ இவரோட அட்டாக் நம்ம பார்த்துலாம். இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க ட்ராகன் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா ட்ராகன், பேபி ட்ராகன், எலக்ட்ரோ ட்ராகன், மினியான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்களோட அட்டாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக அந்த எலக்ட்ரோ ட்ராகன் பவுல் எடுத்துட்டு போவாங்க, இல்லை நார்மல் ட்ராகன் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இவங்க எல்லாமே கலந்து எடுத்துட்டு போயிருக்காரு. பரவாயில்ல. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங் ஸ்பெல் போட்டு ரெண்டு ராக்கெட்டை முடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே ஏர் டிஃபென்ஸ். ஸோ வந்து மெயினாக வந்து யாரை அடிச்சு முடிச்சு அந்த ராக்கெட்டை அடிச்சு முடிச்சுட்டா கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, குயினை இறக்கி விட்டு பின்னாடியே சப்போர்ட்டுக்கு வந்து ஹீலர் இறக்கி விட்டுருக்காங்க. பக்கத்திலே வந்து வால் பிரேக்கர் சார், ரெண்டு பேபி ட்ராகனை இறக்கி விட்டாங்க. வால் பிரேக்கர்னு இறக்கி உள்ள ரெண்டு பேபி ட்ராகனை இறக்கி விட்டு சைடில் இருக்கிறத ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வால் பிரேக்கர் இறக்கி விட்றாங்க. எதுக்கு ரெண்டு சைடு பேபி ட்ராகனை இறக்கி விட்றாங்க அப்படின்னா, ஸோ ஏன்னா ராணி குயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு இந்த சைடோ போயக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக வால் பிரேக்கர் அடிச்சு வாழை உடச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகணும். இவரோட டார்கெட் வந்து நேராக உள்ளே போய் டவுன் காலையோ பக்கத்தில் இருக்கிற ஈகல் ஆட்டியோ அட்டாக் பண்ணால் அவரோட பிளான். அதனால் ரெண்டு சைடு பேபி ட்ராகன் இறக்கி விட்டு சைடில் வெளியே இருக்கிறத ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அங்கே அடிக்கிற எதுவுமே இருக்காது. ஸோ குயின் பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே தான் போகும், அடுத்தடுத்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இதை இறக்கி விட்டாங்க, செக்னிசனை இறக்கி விட்டாங்க. செக்னிசனே வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருச்சு. என்ன ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா வாழை அடிச்சு உடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வால் பிரேக்கர் தேவைப்படலை. ஸோ செக்னிசன் வந்து பயங்கரமாக அடிச்சு அந்த இடத்துல வாழை இல்லை பாருங்களேன், பயங்கரமாக இருக்கிற வாழை ஃபுல்லாக உடச்சிருச்சு. ஸோ குயின் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஈகல் அடிச்சுட்டு இருக்கு. ஈகல் எனக்கு தெரிஞ்சு ஈகல் அடிச்சு முடிச்சுன்னா அடுத்து வந்து டவுன் காலை தான் அடிக்கும். ஸோ டவுன் கால் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பிரச்சனை டிபெண்ட் ஈகலை சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈகல் டவுன் காலை அடிச்சு முடிச்சிருவாங்க. இன்னி ட்ராகன் எதுவுமே அவர் இறக்குள்ள இனிமேல் தான் ட்ராகனை இறக்கி விட போகிறாருன்னு நினைக்கிறேன். டவுன் கால் வந்து டிஸ்ட்ராய் ஆக போகுது. ஓகே, டவுன் கால் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா 49-42% அடிச்சு ஒரு ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ ட்ராகனெல்லாம் இறக்கி விட்டாங்க. எலக்ட்ரானை தனித்தனியாக இறக்கி விட்டு சென்டர் வந்து நார்மல் ட்ரான் இறக்கி விட்டு பின்னாடியே வந்து கிராண்ட் வாட்டர் இறக்கி விட்டாங்க சப்போர்ட்டுக்கு. ஓகே, இப்போ வந்து கிங் வேறு இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ வந்து மூணு சைடாக புரிஞ்சு அடிச்சிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஈகலும் டவுன் கால் தான். ஸோ ரெண்டுத்தையுமே அடிச்சுனா ரொம்ப ஈஸியாக மேட்ச் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பெல் வச்சிருக்காங்க. ஓகே, ரெண்டு ஸ்பெல் ஒரு இன்னும் ஸ்பெல் வேறு வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஓகே, 76% அடிச்சிருக்காங்க. ஓகே, கிங் வேறு சப்போர்ட்டுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ், குயின் சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா குயின் வந்து பிளட் ஃபுல்லாக இருக்குது, எபிலிட்டி வேறு என்ன யூஸ் பண்ணல. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக மேட்சை முடிச்சிருவாங்க, பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிற மாதிரி
ஆனால் சம்டைம் என்ன பண்ணுவோம், மொத்தமாக எல்லாத்தையும் இறக்கி விட்டுரும். அப்படி இறக்கக்கூடாது. ஸோ இடத்துல க்ளீனாக இறக்கி விட்டு ஸோ நம்ம எதாவது டார்கெட் பண்ணுறோமோ அதை அடிச்சு முடிக்க வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக வெயிட் பண்ணணும். நீ அடுத்த ஹை லெவல் போக போகும்போதே நீங்கள் ஸ்பெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய இடத்துல நான் வந்து பதட்டப்பட்டுருவேன், ரேஞ்ச் ஸ்பெல்ல போடுவேன், டக்குனு அடிச்சுட்டு இருக்க இன்ஃபார்ட் சிங்கிள் மோடில் இருக்கும். ஸோ வந்து க்ளீன் வந்து ஈஸியாக முடிச்சோம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ ஸ்பெல்ல போட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ராணிக்கு வந்து நம்ம கரெக்டாக ஸ்பெல் போட்டு இடத்துக்கு போயிட்டு தான் பயங்கரமாக ராணி வேறு லெவலில் அடிக்கும். சரி வாங்க நம்ம அடுத்த அட்டாக் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அவ்வளோலாம் நான் ரொம்ப வேறு லெவலில் அட்டாக் பண்ண மாட்டேன், ஓரளவு தான் அட்டாக் பண்ணுவேன். இப்போ தான் நான் அதை அட்டாக் பண்ண தான் நான் கற்றுட்டு இருக்கேன். ஓகே, உங்களோட சப்போர்ட் இருக்கும்போது நான் அடுத்தடுத்து நான் அட்டாக் பண்ண வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். சரி வாங்க, இவங்க 100% அடிச்சு முடிச்சுட்டாங்க. ஓகே, வேற லெவல் இவரும் நல்லா அட்டாக் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த மேட்ச் ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர் தான். ஓகே, ரெண்டு பேர் அட்டாக் பண்ணாங்க. ஸோ திருப்பி இவங்க அட்டாக் தான் நம்ம பார்க்கலான் இருக்கேன். ஓகே, இவங்க ஏன்னா இவங்க சூப்பராக அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம அனிதானோட அட்டாக் பார்த்தலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் குளம் தான் எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் அது வேற பேஸ். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு சரி வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஐஸ்கோலம் தான் எடுத்துகிட்டு போகிறாரு, 12 பவுலர் எடுத்துகிட்டு போகிறாரு, 8 விச்சு, 1 பேபி ட்ரான் எடுத்துகிட்டு போகிறார், 3 விசார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, 6 ஸ்பெல்லு, 6 பேட்ஸ்பெல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஓகே, 4 ஃப்ரீ ஸ்பெல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரி வாங்க, எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அதே மத்தில் இறக்கி விட்றாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து லாகலாஜ் அந்த சைடு இறக்கி விட்டுருந்தாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இறக்கி விட்டுருக்காங்க. பயங்கரமாக தான் அட்டாக் போயிட்டு அந்த இடமே பாருங்கள், அப்படியே ஃப்ரீஸ் அந்த இடமே அவர் பனி மூட்டமாக இருக்குது. விச்சு வந்து பயங்கரமாக ஸ்கெல்டர் உருவாக்கி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து லாகலாஜில் அடித்து முடிச்சு போய்கிட்டே இருக்காரு, எது குறுக்கம் தான் அடித்து தள்ளிட்டு போய்கிட்டேன்டா இருப்பேன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஓகே, நேராக பார்த்தீங்கன்னா வந்து ஈகல் தான் அடிக்குது. ஈகல் அடிச்சு முடிச்சுனா டவுன் கால் அடிக்குது. ஸோ டவுன் கால் வந்து இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ அவங்க இறக்கி விட்ட ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து டவுன் கால் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை என்ன, டவுன் கால் வந்து கரெக்டாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அசந்தாலும் வந்து டவுன் கால் டெஸ்ட்ராய் ஆகிறப்ப எல்லா ட்ரூப்ஸுமே டெத்தாக டெஸ்ட்ராய் ஆயிரும். ஓகே, இப்போ பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஓகே, கிங் பயங்கரமாக அடிச்சிருக்கு, எபிலிட்டி அவர் யூஸ் பண்ணலை. ஓகே, இந்த இடத்துல வந்து அவர் எபிலிட்டி யூஸ் பண்ண மறந்துட்டார். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல ஃபுல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கும். இந்த இடத்துல அவர் எபிலிட்டி யூஸ் பண்ண மறந்துட்டாரு. ஓகே, சம்டைம் வந்து நம்ம என்ன தான் வந்து பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுறோம், சின்ன மிஸ்டேக் விட்டுருவோம், அந்த இடத்துல அவர் எபிலிட்டி யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வின் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். 3 ஸ்டார் எடுத்திருந்தார், வின் பண்ணிடுவார். ஆனால் அந்த இடத்துல எபிலிட்டி யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக வின் பண்ணலாம். ஆனால் பேட் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா வேறு அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ இது இப்போ கிட்டத்தட்ட 30% இருக்குது, 70% தான் அடிச்சிருக்காங்க. 30% வந்து பார்த்தீங்கன்னா 3/4 பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ட்ரூப்ஸ் தான் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்பெல் அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகே, பேட் ஸ்பெல் வந்து வேறு லெவலில் அட்டாக் பண்ணுது. அதான் சொன்ன பேட் ஸ்பெல் வந்து கரெக்டான இடத்துல நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கிட்டு ஈஸியாக அடிச்சு. ஸோ இந்த இடத்துல மட்டும் பேட் ஸ்பெல் இல்லாமல் இருந்து வேறு ஸ்பெல்லில் எடுத்துகிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக ஒரு 3 ஸ்டார் வாங்கியிருக்கே மாட்டார். பேட் ஸ்பெல் எடுத்துகிட்டு போனதுனால மட்டும் தான் 3 ஸ்டார் வாங்கியிருக்காரு. சரி வாங்க, கடைசியாக வந்து ஒரே ஒரு இன்ஃபர்டர் சிங்கிள் மோடில் இருக்கும், அதை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடிக்க முடியுமா? ஓகே, முடியல. ஓகே, இப்போ கடைசியாக வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, விச்சு மட்டும் தான் பண்ணுறது, விச்சை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, விச்சுனா விச்சுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் கெல்ட்டில் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ இன்ஃபார்ம் நம்பர் சிங்கிள் மோடில் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அடிச்சிருக்கு, அதனால தான் வந்து அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், விச்சு வந்து சுற்றில் வருது, ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்துட்டுருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து இன்ஃபார்ம் அவர் எவ்வளோ நேரம் சமாளிக்கும்னு தெரில. இது போக ஒரு ஸ்கெல்டர் கூட்டமே வந்துட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து எல்லாம் சேர்ந்து வந்து இன்ஃபார்ம் அவர் அடிச்சு 3 ஸ்டார் வாங்கிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல மட்டும் ஸ்கெல்டர் இத்தனை ஸ்கெல்டர், ஒரு 4 ஸ்கெல்டர் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக 3 ஸ்டார் வாங்கியிருக்க முடியாது. அதே மாதிரி வந்து வந்து எபிலிட்டி யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஈஸியாக 3 ஸ்டார் வாங்கிக்கலாம். ஸோ அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி மிஸ் பண்ணி கூட இவங்க 3 ஸ்டார் வாங்கிட்டாங்க. ஓகே, நல்லா தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, சூப்பராக தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவர் கிளாப் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டர் பயங்கரமாக வந்து வால் அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கு, ஸ்கெல்டர் மட்டும் இதை எப்படி இருக்கிற விச்சும் பயங்கரமாக அடிச்சு உடச்சிட்டு இருக்கு. ஓகே, 100% அடிச்சிட்டாங்க, வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே, எல்லாமே வந்து 100% தான். ஸோ இவங்க எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபரோட அட்டாக் தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.